ஹாய் எவ்ரிவன், இட்ஸ் மீ வசந்த். இந்த யூடியூப் சேனல் எதுக்காக ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மக்களோட இல்லை ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதால தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து டூ டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஒன்று வந்து இங்கிலீஷ் லெசன்ஸ், இன்னொன்று வந்து ஃபார்மசி லெசன்ஸ். இந்த ரெண்டு கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி தான் முதல் கிளாஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூசேஜ் ஆஃப் டூ, டஸ் அண்ட் டிட் இன் எஸ் சென்டென்ஸ். ஸோ டூ, டஸ், டிட் இதெல்லாம் எங்கே வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூசேஜ் ஆஃப் டூ, டஸ், டிட் இன் எ சென்டென்ஸ். ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸில் வந்து டூ, டஸ், டிட் அதை வந்து எங்கே யூஸ் பண்ணணும், அப்புறம் எந்த மாதிரி டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், நம்ம எல்லாருமே ப்ரெசன்ட் டென்ஸ்னால் தெரியும், அதாவது இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம், இல்லை நார்மலாக டெய்லி இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது டூ, டஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு வேர்டை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னால் நடந்து முடிஞ்ச, இல்லை இந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நடந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணும்போது வி ஷுட் யூஸ் த வேர்ட் டிட். தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ பார்ட்டிசிபிள்னால் உங்களுக்கே தெரியும், வேர்ப்லேருந்து ஃபார்ம் ஆன ஒரு நவுன், அதுதான் வந்து பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நம்ம என்ன யூஸ் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறோம், டன். ஸோ அந்த டன்னுங்கிற வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க, லைக் ஐ ஹவ் டன் திஸ் மெனி டைம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டூ, டஸ் அண்ட் டிட் அதோட யூசேஜை பார்ப்போம். அஸ் ஐ சேட் ஆல்ரெடி, டூ டஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வரும், எஸ்பெஷலி வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். லைக்வைஸ் டிட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரும். வென் இட் கம்ஸ் டு சப்ஜெக்ட், டூ வந்து சில சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும், மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்து டஸ் யூஸ் பண்ணணும். பட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டூ, டஸ் ரெண்டுத்துக்குமே வந்து டிட் தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் வந்து ஐ, பி, யூ, தே இல்லை ப்ளூரல் நவுனாக இருந்துச்சுன்னா டூ யூஸ் பண்ணணும். லைக்வைஸ் வந்து தேர்ட் பர்சனாக சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா லைக் ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வந்து தேர்ட் பர்சன், அண்ட் ஆல்சோ சிங்குலர் நவுனாக இருந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். இது ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, அந்த செயல் வந்து செய்யப்படலை அப்படின்னு சொல்லணும்னா டூ வந்து டு நாட்டாக யூஸ் பண்ணணும், டிட் வந்து டிட் நாட், டஸ் வந்து டஸ் நாட். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கன்ட்ராக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம். டு நாட்க்கு வந்து டோன்ட், டஸ் நாட்டுக்கு வந்து டசன்ட், டிட் நாட்டுக்கு டிடன்ட். இந்த மாதிரி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்கு பேர் வந்து கன்ட்ராக்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கன்ட்ராக்டட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ கன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னது, சுருக்கம் இல்லை நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ கன்ட்ராக்டட் வேர்ட்ஸ் வந்து இப்போ டூ, டஸ், டிட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் மட்டும் பார்க்கலாம். டு நாட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சிம்பிளாக இல்லை ஷார்ட்டாக இல்லை கன்ட்ராக்டடாக வந்து டோன்ட் அப்படின்னு சொல்லலாம். டஸ் நாட் யூஸ் பண்ணுறோம்னா டசன்ட் அப்படின்னு சொல்லலாம். டிட் நாட் யூஸ் பண்ணுறோம்னா டிடன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இப்போ இந்த ரெண்டு வேர்டையும் சேர்க்குறோம் இல்லையா, சேர்க்குற இடத்துல நம்ம அப்போசிட்டி போடக்கூடாது. இந்த இடத்துல பாருங்கள், டூ நாட், அந்த நாட்டில் ஓ தான் மிஸ்ஸிங் இல்லையா. ஸோ அந்த ஓ இருக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம அப்போசிட்டி போடுறோம். நெக்ஸ்ட் வந்து வென் டு யூஸ், அதாவது இந்த டூ, டஸ், டிட் இந்த வேர்டெல்லாம் வந்து நம்ம எப்போ பேசணும், எந்த மாதிரி டைமில் பேசணும், யார்கிட்ட என்ன பதில் சொல்லும்போது பேசணும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ டூங்கிறது என்னது, ஒரு செயல். ஸோ நம்மளோட ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ், டெய்லி ஆக்டிவிட்டீஸுங்கிறது ஹேபிட். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு உண்மையான விஷயத்தை பற்றி பேசும்போது, அதாவது ஜென்ரல் ட்ரூத், ஜென்ரல் ட்ரூத் இல்லை யூனிவர்சல் ட்ரூத், அதாவது உண்மையான இல்லை காலங்காலமாக இப்படி தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பற்றி பேசும்போது டூ, டஸ், டிட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நவுன் வந்து ஐயா இருந்துச்சுன்னா, அதாவது நான் இதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுறேன், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது டூ அப்படிங்கிற டூ அப்படிங்கிற வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஐ டூ மை ஹேர் கட் எவ்ரி மந்த், அதாவது நான் வந்து ஹேர் கட் வந்து ஒவ்வொரு மந்த்தும் பண்ணுவேன். ஐ டூ மை லாண்ட்ரி ட்வைஸ் அ வீக், அதாவது வீக்லி ரெண்டு தடவை லாண்ட்ரி பண்ணுவேன். ஐ டூ மை ஹோம்ஒர்க் அட் 6 PM,
நான் என்னோட ஹோம் ஒர்க்கை 6 PM க்கு பண்ணுவேன் டெய்லி. ஐ டூ ஜிம்னாஸ்டிக்ஸ் இன் த மார்னிங், நான் காலையில் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் கோ டு ஜிம் ஆன் சண்டேஸ், ஸோ நான் ஜிம்முக்கு சண்டே போக மாட்டேன். ஐ டூ நாட் வாட்ச் ஹாரர் மூவிஸ், நான் பேய் படங்களை பார்க்க மாட்டேன். ஐ டிட் மை ஒர்க் ஆன் டைம், நான் என்னோடய ஒர்க்கை டைமுக்கு முடித்தேன். ஏன்னா இங்கே வந்து டிட், இதுவே டூ போட்டிங்கன்னா ஐ டூ மை ஒர்க் ஆன் டைம்னா நான் என்னோடய ஒர்க்கை டைமுக்கு செய்வேன். நீங்கள் டூ கூட போட்டுக்கலாம் வேணும்னா. ஐ டூ மை ஒர்க் ஆன் டைம். ஸோ நம்ம வேர்ப்ஸை வந்து பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு ஆன்சர் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போதோ யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். இதுவே நீங்கள் வந்து கொஷின் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக டூ டஸ் இதெல்லாம் வந்து வேர்ப் தான். என்ன கைண்ட் ஆஃப் வேர்ப்னா ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி வேர்ப்னா வேர்பை வந்து ஆக்சிலரேட் பண்ணுற மாதிரியான வேர்ப்ஸ் வந்து ஆக்சிலரி வேர்பு. ஸோ கொஷின் ரைஸ் பண்ணும்போது வேர்ப் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேவா? டூ ஐ நோ யூ? ஸோ அந்த எல்லா இடத்துலையும் பாருங்கள், டூ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். கொஷின் ரைஸ் பண்ணும்போது நவுன் வந்து பின்னாடி வந்துடும், வேர்போ இல்லை வேறு ஏதாவது சென்டென்ஸ் வந்து முன்னாடி இருக்கும். ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், டூ ஐ நோ யூ, உங்களை எனக்கு தெரியுமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ப் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, நவுன் வந்து செகண்டாக போயிடுச்சு. தென் டூ ஐ கோ ஃபார் அ வாக், நான் இப்போ வாக் போகலாமா? டூ ஐ வாட்ச் அ மூவி நவ், நான் இப்போ ஒரு மூவி பார்க்கலாமா? வாட் டூ ஐ டூ நவ்? ஸோ இது பாருங்கள் டபிள்யூஹெச் சென்டென்ஸ். ஸோ டபிள்யூஹெச் சென்டென்ஸ்லேயும் டூ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வாட் டூ ஐ டூ? ஸோ ஐ டூனா என்ன, நான் இதை செய்யட்டுமா? வாட் டூ ஐ டூனா நான் இப்போது என்ன செய்யட்டும்? வேர் டூ ஐ ஸ்டே, வேர்னா எங்கே, எங்கே நான் இப்போ தங்குறது? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஆக்சிலரி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டிட் ஐ ஹர்ட் யூ, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? ஸோ இங்கே என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், டிட் அப்படின்னா முடிஞ்சது. ஸோ டிட் ஐ ஹர்ட் யூ அப்படின்னா நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? டோன்ட் யூ நோ தட்? ஸோ டோன்ட்னா டு நாட்னா இல்லையா அப்படிங்கிற மீனிங். ஸோ டோன்ட் யூ நோ தட்னா உனக்கு அது தெரியாதா? டிடன்ட் ஐ ப்ளே வெல், நான் ஒழுங்காக விளையாடலையா, நான் சரியாக விளையாடலையா? டிட் ஐ டோல்ட் யூ, நான் உங்ககிட்ட சொன்னேனா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணும்போது கூட இந்த டூ டஸ் டிட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வி தான் வந்து இங்கே நவுன். ஸோ வி டூ ப்ரேயர் ஆன் ஃப்ரைடே, நாங்கள் வந்து ஃப்ரைடே ப்ரேயர் பண்ணுவோம். வி டூ ஒர்க் அவுட் இன் த மார்னிங், நாங்கள் மார்னிங்கில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். வி டோன்ட் ஸ்லீப் ஆன் சிவராத்திரி, சிவராத்திரியில் நாங்கள் தூங்க மாட்டோம். வி டோன்ட் ஈட் மீட், நாங்கள் கறி சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் அப்படின்னு பேசும்போது, நாங்கள் வந்து நாங்கள் அப்படின்னு ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி பற்றியோ இல்லை ஹேபிட்ஸை பற்றியோ பேசும்போது வந்து டூ ஆர் டோன்ட் யூஸ் பண்ணுறோம். லைக் வைஸ் வந்து நீங்கள் டிடின்ட் கூட யூஸ் பண்ணலாம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டு நாட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி சேஞ்ச் த வேர்ட். டிட் யூஸ் பண்ணிங்கன்னா வி டிட் ஒர்க் அவுட் இன் த மார்னிங், நாங்கள் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பாஸ்ட் ப்ரெசண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப்ஸை வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேர்டிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பி யூஸ் பண்ணும்போது கொஷின் எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டூ வி ஹாவ் டு டெல் தம், நாம் அவங்கக்கிட்ட இப்போ சொல்லணுமா? டூ வி கோ டு ப்ளே நவ், நாம் இப்போ விளையாட போகலாமா? டோன்ட் வி கோ டு ப்ளே நவ், நாம் இந்நேரத்துக்கு அங்கே விளையாட போக வேணாமா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். இல்லை டிடன்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நவுன் வந்து ஐயாவோ இல்லை பியாவோ இருந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்கேஸ் வந்து யூ இல்லை தேவா இருந்துச்சுன்னா சேம் அந்த வேர்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ண போதும். ஸோ இப்போ சப்ஜெக்ட் வந்து யூ தே அப்படின்னு இருக்கும்போது நம்ம டூ அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். டூ யூ ஸ்பீக் தமிழ், நீ தமிழில் பேசுவியா? டூ யூ கம் ஃப்ரம் இந்தியா, நீ இந்தியாவிலேருந்து வரியா? டூ யூ லைக் சாக்லேட், உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? ஸோ தே கூட போட்டுக்கலாம்.
டு தே லைக் சாக்லேட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்களே வந்து ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். டூ யூ ஸ்பீக் தமிழ், இப்போது தே யூஸ் பண்ணணும்னா டூ தே ஸ்பீக் தமிழ், அவங்களுக்கு அவங்களால தமிழ் பேச முடியுமா. டூ யூ கம் ஃப்ரம் இந்தியா, இதே போட்டிங்கன்னா டூ தே கம் ஃப்ரம் இந்தியா, அவங்க இந்தியாவிலேருந்து வராங்களா. டூ யூ லைக் சாக்லேட், இது தே போட்டிங்கன்னா டூ தே லைக் சாக்லேட், அவங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா. டூ யூ ஹாவ் டு டெல் தம், நீ அவங்கக்கிட்ட இப்போ சொல்லணுமா. டூ யூ கோ டு பிளே நவ், இப்போ நீ விளையாட போகணுமா. டோன்ட் யூ கோ டு பிளே நவ், இப்போ நீ விளையாட போக வேணாமா. டிண்ட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட், நீ லாஸ்ட் நைட் சரியாக தூங்கலையா. ஏன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க, நீ லாஸ்ட் லைன் சரியாக தூங்கலையா. ஸோ இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸை வந்து மாற்றிக்கலாம். இதே மாதிரி தேவா இருந்துச்சுன்னா இதை, ஸோ டூ தே ஹாவ் டு டெல் அஸ், அவங்க இப்போ நம்மக்கிட்ட சொல்லணுமா. டூ தே கோ டு பிளே நவ், அவங்க இப்போ விளையாட போகணும்ல. டிடன்ட் தே ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட், அவங்க நேற்று சரியாக தூங்கலையா அவங்க எல்லாரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐ வி யூ தே வரும்போது டூ ஆர் டோன்ட்டை வச்சு, ஒரு வேளை பாஸ்ட் டென்ஸ் ஆச்சுன்னா டிட் ஆர் டிட் நாட்டை வச்சு வேர்ட்ஸை வந்து மேக்கப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஏதாவது கொஷின் ரைஸ் பண்ணணுனாலும் நீங்கள் டூ ஆர் டோன்ட் இல்லை டிட் ஆர் டிட் நாட் யூஸ் பண்ணி கொஷின்ஸும் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். பாருங்கள் வைல்ட் அனிமல்ஸ், அனிமல்ஸுங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் திங்க் இல்லையா. ஸோ குரூப் ஆஃப் திங்ஸ் பற்றி பேசும்போது அது வந்து ப்ளூரல் நவுன். ஸோ ப்ளூரல் நவுன் வரதுனால அங்கே வந்து டூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது டூ நாட். வைல்ட் அனிமல்ஸ் டூ நாட் ஈட் வெஜ், மக்களை வந்து ஒரு கூட்டமாக சொல்லும்போது அதை வந்து பீப்புள்னு சொல்லுவோம். ஸோ பீப்புள் டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ், ஸோ மக்கள் வந்து யாரை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. பாண்டியா பிரதர்ஸ் டூ வெல் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் பிரதர்ஸ், அதாவது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பேர் பற்றி சொல்கிறதுனால பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இது ரெண்டு பேராக இருந்தாலும் இதுவும் ப்ளூரல் நவுன் தான். பாண்டியா பிரதர்ஸ் டூ வெல் ஃபார் மும்பை இந்தியன்ஸ், ஸோ அவங்க பாண்டியா பிரதர்ஸ் வந்து மும்பைக்காக நல்லா விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மதர்ஸ் டூ எவ்ரி திங் ஃபார் தேர் சைல்டு, ஸோ அம்மாக்கள் வந்து அவங்க குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ப்ளூரல் நவுன்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து டூ அல்லது டோன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டூ வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், ஐ பி யூ தே அண்ட் ப்ளூரல் நவுன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளூரல் நவுன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி சொல்கிறது இல்லை குரூப் ஆஃப் திங்ஸ் பற்றி சொல்கிறது தான் வந்து ப்ளூரல் நவுன். வரைக்கும் வந்து டூவோட யூசேஜ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கம்ஸ் டு த செகண்ட் ஆக்சிலரி வெர்ப் டஸ். ஸோ டஸ் வந்து யாருக்கு யூஸ் பண்ணுவோம், தேர்ட் பர்சன் அண்ட் ஆல்சோ சிங்குலர் நவுன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ தேர்ட் பர்சனுங்கிறவங்க யார், நம்ம இப்போ ரெண்டு பேர் பேசுகிறோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன், ரெண்டாவதாக இருக்கவங்க வந்து செகண்ட் பர்சன் இல்லையா. சம்மந்தமே இல்லாமல் மூணாவதாக ஒருத்தங்க பற்றி பேசுவோம் இல்லையா, அவங்க தான் வந்து தேர்ட் பர்சன். லைக் இப்போது ஹீ ஷீ இட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க, அதாவது அவங்க வந்து கான்வர்சேஷனில் இருக்க மாட்டாங்க பட் அடுத்தவங்க அவங்க, ஆனால் அவங்கள பற்றி பேசும்போது அது வந்து தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீ டஸ் நாட் குக் வெரி வெல். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து வேர்ப் வந்து டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், டூ யூஸ் பண்ணல, டஸ். ஷீ டஸ் நாட் குக் வெரி வெல் ஆர் ஷீ டசன்ட் குக் வெரி வெல், அவள் சரியாக சமைக்க முடியல, அவளால் சரியாக சமைக்க முடியல. ஸோ லைக்வைஸ் ஹீ டஸ் ஹிஸ் ஹேர் கட் டுடே, அவன் ஹேர் கட் இன்னைக்கு பண்ணான், ஹீ டஸ் ஹிஸ் ஹேர் கட் டுடே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். இப்போது ஐ வி யூ தேக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி டஸ்ஸுக்கும் வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டூக்கு வந்த சேம் ரூல்ஸ் தான், அதாவது ஒரு கொஷின் ரைஸ் பண்ணும்போது வந்து வேர்ப் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடும், நவுன் வந்து பின்னாடி போயிடும். டஸ் ஹி ஒர்க் வித் யூ, அவன் உன் கூட ஒர்க் பண்ணுறானா. டஸ் ஷீ குக் வெல், அவளால் நல்லா சமைக்க முடியுமா. ஸோ ரொம்ப சிம்பிள், நவுன் என்னன்னு பார்த்துக்கோங்க, எய்தர் இட் இஸ் அ சிங்குலர் ஆர் ப்ளூரல், அண்ட் ஆல்சோ அந்த நவுன் வந்து ஐ வி யூ தேவா இருந்தால் டூ யூஸ் பண்ணுறோம், ஹீ ஷீ இட்டாக இருந்தால் டஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு பேசிக் ரூல்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு செயலை பற்றி பேசும்போது ஈஸியாக நீங்கள் டூ ஆர் டஸ்ஸை யூஸ் பண்ணி
கொஷின்ஸும் ரைஸ் பண்ண முடியும், அட் த சேம் டைம் வந்து உங்களால் ஈஸியாக ஆன்சரும் பண்ண முடியும். ஸோ ஹீ ஷீ போட்டு நீங்களே கொஞ்சம் சென்டென்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இட், இட்டுங்கிறது எங்கே வரும்னு ஒரு ஃபியூ பேசிக் சென்டென்சஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நவுன் வந்து இட்டாக இருந்துச்சுன்னா வேர்ப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இட் டசன்ட் ஸ்னோ இன் வின்டர், வின்டரில் ஸ்னோ இருக்காது. இட் டசன்ட் மேட்டர் டு அஸ், எங்களுக்கு இது வந்து ஒரு மேட்டர் இல்லை. இட் டஸ் மேட்டர் டு மீ, எனக்கு இது பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது இப்போ கொஷின்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டஸ் இட் ஹர்ட், இது உங்களை ஹர்ட் பண்ணுதா? டஸ் இட் காஸ்ட் டூ மச், அது வந்து ரொம்ப விலை அதிகமாக? ஸோ இந்த மாதிரி அது இல்லை அந்த செயல் அந்த மாதிரி குறிப்பிட்டு பேசும்போது வந்து டஸ்ங்கிற வேர்பை முன்னாடி போட்டு நம்ம கொஷின் ரைஸ் பண்ணவும் முடியும். ஸோ இது வரைக்கும் வந்து ஹீ ஷீ இட்டோட யூஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது, சிங்குலர் நவுன்ஸ் வந்தாலும் டஸ் தான் யூஸ் பண்ணணும். சிங்குலர் நவுன் வந்தாலும் டஸ் தான் யூஸ் பண்ணணும், அது எப்படி இப்போ பார்க்கலாம். சிங்குலர் நவுன்ஸுக்கும் ப்ளூரல் நவுன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சிங்குலர் வந்து பிளாக்ல எழுதியிருக்கேன், ப்ளூரல் வந்து ப்ளூவில் எழுதியிருக்கேன். எ மதர் டஸ் எனி திங் டு ஹெர் சைல்டு. ஸோ இங்கே மதர் அப்படிங்கும்போது வந்து இது வந்து ஒரு சிங்குலர் நவுன். ஸோ நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், என்ன வேர்பு யூஸ் பண்ணணும், டஸ். எ மதர் டஸ் எனி திங் டு ஹெர் சைல்டு. இதுவே நம்ம மதர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா மதர்ஸ் டூ எனி திங் டு தேர் சில்ட்ரன், அதாவது மதர்ஸ் அப்படிங்கும்போது அம்மாக்கள் அப்படின்னு சொல்லி ப்ளூரலாக சொல்கிறோம், பன்மையாக சொல்கிறதுனால டூ அப்படிங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ணணும், டஸ் போடக்கூடாது. ஸோ இதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள் வந்து டஸ் யுவர் கிட் ஸ்டடி வெல், உங்களோட குழந்தை நல்லா படிக்கிறானா இல்லை படிக்கிறாளா? ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு கிட்டை பற்றி தான் சொல்கிறோம், அதனால் டஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவே கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா டூ யுவர் கிட்ஸ் ஸ்டடி வெல். ஸோ கிட்ஸ் வந்து ஒரு ப்ளூரல், அதனால் இங்கே வந்து வேர்ப் வந்து டூ அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுறோம், டஸ் போடக்கூடாது. ஸோ ப்ளூரல் நவுனாக இருக்கிறதுனால டூ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், டஸ் ப்ரியா லைக் ஸ்வீட்ஸ், ப்ரியாவுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா? ஸோ ப்ரியாங்கிறது ஒரு பர்சன், ஒருத்தர் இல்லையா? ஸோ அது வந்து சிங்குலர் நவுனு, அதனால் டஸ் யூஸ் பண்ணுறோம். இதுவே சில்ட்ரன் அதாவது குழந்தைகள் அப்படின்னு நம்ம பேசும்போது வந்து டூ சில்ட்ரன் லைக் ஸ்வீட்ஸ், அதாவது குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கிறதுனால நம்ம வேர்ப் வந்து டூவாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டூவும் டஸ்ஸும் வந்து நவுன் வந்து சிங்குலராக ப்ளூரலாங்கிறத பொறுத்தும் வேரியாகும். ஸோ எவாலுவேஷனுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களை எவாலுவேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு இப்போ இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டேஷ் யூ வாண்ட் சம் காஃபி, இங்கே சப்ஜெக்ட் பாருங்கள், யூ யூ வந்தால் என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும், டூ. டு யூ வாண்ட் சம் காஃபி? ஸோ டு யூ வாண்ட் சம் காஃபி. ராம் டேஷ் ரன் எவ்ரிடே, ஸோ ராம் இப்போது டெய்லி ஓடுவான்னா ராம் ரன்ஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லிடலாம். பட் இங்கே ராம் டேஷ் ரன் எவ்ரிடே, இங்கே ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா இட் மஸ்ட் பி அ டசன்ட். ஸோ வேர் டேஷ் யூ லிவ், யூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேர் டூ யூ லிவ். வென் டேஷ் ஷீ கம் ஹோம், அவள் எப்போ வீட்டுக்கு வருவா? ஸோ அவள் இது வந்து ஒரு தேர்ட் பர்சன், அதனால் டஸ். டேஷ் யூ லவ் ஹிம், இங்கே யூ வந்திருக்கு. ஸோ டூ யூ லவ் ஹிம். He dash talk to me, அவன் என் கூட பேசறதில்லை, அவன் என் கூட பேச மாட்டான். ஸோ இங்கே சப்ஜெக்ட் யார், ஹீ, தேர்ட் பர்சன். ஸோ டஸ், பட் மீனிங் இருக்கா, ஹீ டஸ் டாக் டு மீ? நோ, ஏன்னா ஹீ டாக் டு மீ அப்படிங்கிறதே ஒரு சென்டென்ஸ், கரெக்டான சென்டென்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் வரணும். ஹீ டசன்ட் டாக் டு மீ எனி மோர். ஸோ நம்ம இந்த டூ டஸ் டோன்ட் இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுக்க தான் யூஸ் பண்ணுவோம். லைக் ஐ டோன்ட் டூ தட், ஐ டோன்ட் நோ, ஐ டென்ட் ப்ளே தட், ஐ டோன்ட் ப்ளே கிரிக்கெட், இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறது தான் வந்து டூ டோன்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் வந்து பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். இப்போ யாராவது ஒருத்தங்க டூ யூ லவ் மீ அப்படின்னு சொல்லி ஒரு கொஷினாக கேட்கும்போது எஸ் ஐ டூ,
டூ யூ வாண்ட் டு ஹேவ் அ காஃபி அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஐ டூ. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸ்லையும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம டூ டஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டூ டஸ் டிட் அண்டு நெகட்டிவ் சென்டென்சஸ் இதெல்லாம் எப்படி பேசணும், இல்லை எப்படி கொஷின் ரைஸ் பண்ணணும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எவாலுவேஷனும் ஒரு பார்ட் முடிஞ்சுது. ஸோ இன்னும் ஒரு 6 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஸோ இன்றைக்கி வந்து டூ டஸ் டிட் அதை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸோடையோ இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட வந்து நீங்கள் ஜென்ரலாக பேசக்கூடிய டைம் தான். ஸோ இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ, அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டெல் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் ஆர் என்கொயரி ப்ளீஸ் டெல் மீ இன் த கமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஃபர்தராக பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோடய அப்கமிங் வீடியோஸ் நான் போட்டேன்னா உங்களுக்கு மெசேஜ் அலர்ட் வரும். ஐ வில் சி யூ கேஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பசந்த்.